ஹாய் கைஸ், உலக அதிசயத்தில் ஒன்றா இருக்கிற ஈஃபில் டவர் 1889 கட்டப்பட்டிருக்கு. இதோட கட்டுமானத்தில் 80% பங்களிப்பு கொடுத்த அலெக்சாண்டர் கூஸ்டவ் ஈஃபில் அப்படிங்கிற இவருக்கு 20 ஆண்டுகளுக்கு ஈஃபில் டவரை வச்சிருக்க அனுமதியை கொடுத்துருக்காங்க. 20 ஆண்டுகளுக்கு அப்புறமா பாரிஸ் கவர்மெண்ட் ஈஃபில் டவரை தனித்தனியாக கலட்டி விற்க முடிவு பண்ணியிருக்காங்க. இதை மாற்ற நினைச்ச குஸ்டவ் ஈஃபில் ஈஃபில் டவரோட வேல்யூவை அதிகமாக்குறதுக்காக 1898 ஒயர்லெஸ் தந்திக்கான ஆண்டனாவை பொருத்திருக்காரு. அடுத்த ஆண்டில் இன்னும் நிறைய ஆண்டனா ஈஃபில் டவரில் பொருத்தப்பட்டிருக்கு. பாரிஸ் கவர்மெண்டோட ராணுவத்தோட கவனத்தை ஈர்க்குது. 1909 ராணுவத்தோட ரேடியோ டெலிகிராபி நிலையத்தை அமைக்கிறாங்க. இதனால ஈஃபில் டவரோட ஆயுட்காலத்தை அடுத்த 70 ஆண்டுகளுக்கு நீட்டித்திருக்காங்க. இதுக்கப்புறமா தான் ஈஃபில் டவரை ஒரு சுற்றுலா தலமா மாற்றிருக்காங்க. ஈஃபில் டவரை கட்ட பிளான் பண்ணி கொடுத்த அலெக்சாண்டர் குஸ்டவ் ஈஃபில்ன்ற இவரோட பேரே ஈஃபில் டவருக்கு வச்சிருக்காங்க. இவர் இது மட்டும் இல்லாம இன்னொரு ஃபேமஸான பனாமா கால்வாயும் இவரோட திட்டத்துல தான் கட்டியிருக்காங்க.